டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 19ஆம் தேதி, 4வது மாதம், 2023ஆம் ஆண்டு, சித்திரை மாதம் 6ஆம் நாள், புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். சிறு பயணங்கள், உத்தியோகமோ அல்லது வியாபாரமோ அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட அல்லது ஆன்மீக தேடலுக்காக செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த கவலைகள் மறக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதிய எக்ஸ்பீரியன்ஸு சிலருக்கு ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அது தெய்வீக மார்க்கங்களாக இருக்கட்டும், உத்தியோக மார்க்களாக இருக்கட்டும், ஆக மொத்தத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். கண்டிப்பாக லாபம், சந்தோஷம், ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆனந்தம். பிள்ளைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த ஒரு பிரச்சனை முடிவுக்கு வருவது கண்கூடாக பார்க்கலாம். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், சந்தோஷம், அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் மனதில் சந்தோஷத்தையும் தெளிவையும் ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனத்திற்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம். திடீரென்று தொழில் மாற்றத்திற்கு தயாராகி கொண்டு நீண்ட நாட்களாக தள்ளி போய் கொண்டு இருந்த மிதுனத்திற்கு இன்று கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக யோசித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம், பூர்வீக சொத்தில் சிறிது கவனம், அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். யாரை பற்றி எந்தவித விமர்சனமும் வைக்காமல் இருப்பது கடகத்திற்கு இன்று நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். கவனம், கவனம், கவனம் எந்த விஷயத்திலும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும், வெளிவட்டாரத்திலோ, உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ அனுகூலங்களுக்கு ஒரு குறையும் காணப்படாது. குடும்ப விஷயத்தில் மட்டும் தேவையில்லாத குழப்பங்களும், ஆணாக இருந்த பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் சிறிது தேவையில்லாத குழப்பங்களும் சங்கடங்களும் ஏற்படலாம். அந்த விஷயத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பது சிம்மத்துக்கு ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். மற்றபடி நல்ல முன்னேற்றத்திற்கு உண்டான வழிவகை ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் சிறிது கவனம், விட்டு கொடுத்து போகிறது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு உபத்திரம் கொடுத்து வந்தவர்கள் ஒன்று அவர்கள் விலகி விடுவார்கள், இல்லை என்றால் உங்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தொழில் அபிவிருத்திக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். ஏற்றம், அனுகூலங்கள், எடுத்தக்காரி ஜெயம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழிலில் ஏற்றம், வியாபாரத்தில் ஏற்றம், படிப்பில் ஏற்றம் என்று இருக்கக்கூடிய அற்புதமான காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படும். பணவரவுக்கு உண்டான உத்தரவாதங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாக வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், அனுகூலங்கள் காணப்படும். தொழிலில் இருந்த விஷயங்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சந்தோஷங்கள் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் டக்கு டக்கென்று கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறைவதற்குண்டான அனுகூலமும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தை தரும்.
வருவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம் ஏற்றம், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, அனுகூலமான அமைப்பு, குருவின் பார்வை, ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றம், வியாபார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் கொண்டு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. நீங்களாக தேவையில்லாமல் கோபித்துக் கொள்வதோ, குழப்பம் பணி செய்து கொள்வதோ, இருக்கக்கூடிய தொழிலை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பது புத்திசாலித்தனமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், எதிரிகள் விஷயத்திலிருந்து பதட்டம் குறையக்கூடிய அற்புதமான காலகட்டம், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம், படபடப்பு குறைந்து நல்ல விஷயத்திற்கும் நல்ல ஏற்றத்திற்கும் அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன மாற்றங்கள் உன்னதமான சூழ்நிலைக்கு சந்தோஷமான அமைப்பையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், வார்த்தைகள் விஷயத்தில் தென்தருவே வார்த்தை உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷம், அனுகூலங்கள், லாபங்கள், பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதற்குண்டான அனுகூலமான அமைப்பு, தொழில் அபிவிருத்தியில், உத்தியோக அபிவிருத்தியில், வியாபார அபிவிருத்தியில் என்று அபிவிருத்திக்கு உண்டான நல்ல காலகட்டத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் மாறிக்கொள்வது பல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் உடனடியாக ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சியை வெற்றி திருவினையாக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், ஏற்றம், அனுகூலங்கள், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடக்கூடிய காலகட்டம், தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி, இடமாற்றத்திற்குண்டான அற்புதமான காலகட்டம், பெரிய முதலாளிகளுக்கு உங்களுக்கும் இருந்த இடைவெளிகள் குறைந்த அன்னுண்ணியம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான எழுச்சியும் அனுகூலமும் டக்கு டக்கென்று கடைக்குடிப்பது கண்கூடாக பார்க்கக்கூடிய அமைப்பு. வாகனத்தில் மாற்றங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு அதற்கேற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.